இந்த குணம்லாம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வாழ்க்கையில கை கொடுக்கும். அதை கை கொடுக்கக்கூடிய விதத்துல நீங்க மாத்திக்கணும். உங்களுக்கான டேலண்ட் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் பொழுது வாழ்க்கையில நீங்க வந்து ரொம்ப ஒரு உயர்வான இடத்துக்கு ஈஸியா அச்சீவ் பண்ணிட முடியும். இதற்கான மிகச்சிறந்த மனிதர்கள் வந்து இருந்திருக்காங்க. இது இமேஜினேஷனுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய துறையில உங்களை தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கக்கூடிய அளவிற்கான ஒரு தனித்துவங்கிறது உங்களால வந்து உருவாக்க முடியும். பறவை மனிதர் அப்படின்னு மிகவும் புகழப்பட்ட, பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்த ஒரு உன்னத ஆத்மான்னு கூட சொல்லலாம். அவரை பத்தினதான் இந்த எந்திரன் படம் வந்துச்சு, எந்திரன் 2.0. அந்த படத்துல பக்ஷி ராஜன்கிற கேரக்டரே இவரை இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் உருவாக்குறாங்க. அவருடைய பிறந்த தேதி அமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதுதான். இதுல தேதியின் கூட்டு எண்ணாக இந்த இரண்டாம் எண் வந்தாலும் அந்த தன்மைகளை கொடுக்கும். அவங்களுடைய பேர் வந்து சலீப். அவங்களுடைய வாழ்க்கையில பறவைகளுக்காகவே தன்னுடைய வாழ்வு நாள் முழுவதையுமே அவங்க வந்து தியாகம் பண்ணாங்க, ஆராய்ச்சி பண்ணாங்க, வாழ்ந்தாங்க. அந்த துறையில வேற அதுக்கு அவருக்கு இணையாக இன்னொருத்தர் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு போயிட்டாரு அவர். அதே போல இசைஞானி இளையராஜா அவங்கள சொல்லலாம். ஒரு தன்னுடைய தேர்ந்தெடுத்துக்கிட்ட துறையில வந்து அவங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கான ஒரு அளவுகோல்ங்கிறதே வானம் தான் எல்லை அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அது அதுதான் அவங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த்தே. என்ன அது வந்து குழப்பமா அல்லது ஆக்கப்பூர்வமான சிந்தனையா அப்படிங்கக்கூடிய பேலன்ஸ் வந்து நீங்க பண்ணணும். அதுக்கு உங்க பெயருமே வந்து பொருந்தணும். இப்ப நீங்க உங்களுடைய பெயர் மிகச்சரியாக பொருந்தி இருந்துச்சுன்னா இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். பெயர் சரியாக பொருந்தாத சமயத்துலதான் இந்த குழப்பம், நான் டிசிசிவா இருக்கிறது, இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இப்ப நீங்க இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்குமே இந்த பெயர், இந்த உங்க பிறந்த தேதி வந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனையை கொடுக்குதா, பாசிட்டிவான ஒரு விஷயத்த உருவாக்குதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்கு, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, இதை வந்து அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான பலன்களை நான் வந்து பதிவு பண்ணி அனுப்புவேன். அது பொருந்தி போயிருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் அனுப்புவேன். இது இந்த எண், இந்த இரண்டாம் எண் அப்படிங்கறதனுடைய இன்னொரு ஒரு இதற்கு பொருந்தக்கூடிய விஷயங்களை பத்தி பேசலாம். லக்கி டேட்ஸ், இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு ஒரு சில தேதிகள்ல இயற்கையாகவே அனுகூலமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அந்த தேதியில உங்களுக்கான முயற்சிகளை நீங்க செய்யும் பொழுது அது வெற்றியுமே தரும். அது என்னென்ன தேதிகள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 7ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதி. இந்த தேதிகள்ல உங்களுக்கான முக்கியமான முடிவுகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நிறங்கள் வந்து இந்த தேதியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பாசிட்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி தரக்கூடிய விதத்துல அமையும். அடுத்தவர்களால வந்து நீங்க ஒரு உயர்வாக மதிக்கப்படக்கூடிய ஒரு தன்மையை வந்து அந்த கலர்ஸுமே உருவாக்கும். அதனாலதான் மெடிக்கல் ஃபீல்ட்ல கூட கலர் தெரப்பின்னு ஒரு விஷயத்த வந்து வச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு எமோஷனல் லெவலோட உங்களுக்கு கனெக்ட் ஆகி ஒரு பாசிட்டிவான ஒரு ஆரிக் ஃபீல்டை உருவாக்கும். அது வந்து மற்றவங்களை ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணும். அது பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அது போன்ற நிறங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரீன், ப்ளூ, இந்த ரெண்டு நிறங்களை நிறைய உபயோகப்படுத்துங்க. அது உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கும். இது இப்ப நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க லைஃப் லாங்குக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல குறிப்பா வந்து உங்களுடைய நேம் வந்து பொருந்தி போயிருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்களுடைய ஃபுல் நேம் பிளஸ் டேட் ஆஃப் பர்த் கீழே தெரியல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன். அதை பத்தின ஒரு சின்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது போன்ற நிறைய மெசேஜஸ் எனக்கு வரதுனால ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட்டாக அனுப்புற உங்களுக்கு மட்டும் நான் முன்னுரிமை கொடுத்து உடனடியாக பதில் தர முடியும். அதனால அந்த ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பிச்சு விடுங்க. இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. இது போன்ற மேலும் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா இங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இம்மிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன். நன்றி.